இல்லை, எனக்கு முன்னால் பாஜக சகோதரர் சொன்னாங்க இல்லையா, கூட்டணி என்பதே ஒரு விட்டு கொடுத்து போகிறது தான் அப்படின்னு சொல்லி, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சமூக நீதியை பாதுகாக்க இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, அதற்கு எந்த வகையிலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது பாஜகவினுடைய நிலைப்பாடு. இதுதான் கொள்கை வழிபட்ட ஒரு கூட்டணியா? இதே பாமக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கடைசி வரை இரண்டு கூட்டணியோடும் மாறி மாறி பேசியது, கடைசியிலே தான் என்ன நிர்பந்தமோ பாஜகவுடன் அந்த கூட்டணி இறுதியானது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, அதிமுக தன்னைத்தானே அழித்து கொள்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே கோவை கடந்த முறை மேற்கு மாவட்டங்களில் பல சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய அதிமுக இந்த முறை பல இடங்களில் அதனுடைய வாக்கு சதவீதம் சரிகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அதை தான் மனுஷ்யபுத்திர சொன்னது மாதிரி, இதை கள்ள கூட்டணியா என்ன ரகசிய உடன்பாடா என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த ஜிபேல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ மோடி அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு போல தெரியுது. என்னன்னா ஜிபேல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மோடிஜியினுடைய அந்த செயலியில இவங்க அதிமுகவினுடைய வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு தான் வருகிறது. இருங்க இருங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற காரணம் என்னன்னா, தேர்தல் நேர்மையாக நடக்காது. இந்த தேர்தலை தேர்தல் ஆணையமே முதல்ல நேர்மையாக அறிவிக்கல. நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அப்பாவு சொல்றாரு, இந்த தேர்தலை தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் நடந்தது, இறுதிக்கட்ட தேர்தல் வர 45 நாள் இடைவெளி இருந்தது, இந்த இடைவெளியிலே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்தி இருக்க முடியும், ஆனால் சட்டமன்றத்துக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அதிரடியாக நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க பிறகு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சபாநாயகர் சொல்கிறார். எனவே சட்டமன்றத்தினுடைய அந்த பணி நாற்களை வெட்டி குறுக்க வேண்டியிருக்கு. அதிமுக நண்பர் பேசுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரா, நீங்க மின்கட்டணத்தை உயர்த்த போறீங்க, உதய் மின் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை ஏற்கவில்லை, அதற்கு ஒப்புதல் அளித்தது அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு உங்களுடைய அதிமுக, அந்த உதய் மின் திட்டத்தின்படி தான் மின்வாரியங்கள் பிரிக்கப்பட்டு மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டும், இல்லை என்றால் மாநிலங்களுக்கு நிதி தரப்படாது என்கிற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டது அதிமுக. அதே போல நீங்க என்ன கேட்குறீங்க, நீட் தேர்வை போக்கிட்டீங்களா? ஏங்க, இப்போ நியாயமா பார்த்தா இந்த நீட் தேர்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது அகில இந்திய களத்துக்கு விரிவடைந்திருக்கிறது. இதே உங்க அதிமுக தான் அம்மா இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல, நீங்க வந்த பிறகு உங்க சட்டப்பேரவையிலேயே, இல்ல இல்ல இருங்க, நீங்க சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றினீங்க தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும் என்று. இன்றைக்கு நீட் தேர்வு என்பதே ஒரு மோசடி, நீட் தேர்வில் மோசடி அல்ல, நீட் தேர்வே ஒரு மோசடி என்று முதலமைச்சர் சொல்றாருன்னா அதிமுக இன்னைக்கு நீட் தேர்வு எதிர்த்து போராடணும். ஆனா நீட் தேர்வு பிஜேபி நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய நீங்க திமுக நோக்கி கேள்வி கேட்கறீங்க. திமுகவும் அதனுடைய இந்தியா கூட்டணியும் நீட் தேர்வை எதிர்த்து போராடுகிறது. நாங்க ஏதோ ஓட்டு மாறுறதை மட்டும் வச்சு சொல்லலைங்க. எத்தனை தொகுதிகளில் அதிமுக பலமான வேட்பாளர்களை நிறுத்தியது? ஏன் இதே வேலுமணி அவர்கள் அதிமுக வேலுமணி தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்றாரு, இது பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்திருக்காதுங்கிறாரு. கூட்டணி தான் வச்சிட்டீங்களே, அதனாலதானே போன தர 6 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக வென்ற நிலையில அண்ணாமலை அதிக ஓட்டு வாங்குறாரு. கொள்கை ரீதியாகவும் பாஜக பத்தாண்டு காலம் பாஜக அனைத்து மக்கள் இப்பொழுது இல்ல, இப்ப அதிமுக நான் என்ன சொல்றேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவோடு பேரம் பேசி அந்த கட்சியினுடைய வாக்குகளை நீங்க பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதற்கு பல்வேறு வழக்குகள் காரணமா இருக்கலாம். அதைத்தான் சிதம்பரம் சொல்றார், பாஜகவினுடைய மேலிட கட்டளை. ஏங்க, இந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடத்துலங்க பிரதமர் மோடியை எதிர்த்து பேசினாரு, எத்தனை இடத்துலங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து பேசினாரு. ஒன்னு சொன்னீங்க, நாங்கள் குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது தப்புன்னு சொல்லி, எடப்பாடி அவர்கள் அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைப்பாரா?
சகோதரி தெரிந்தோ தெரியாமலோ அதைத்தான் செய்கிறார்கள் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அப்பனா இன்னைக்கு இது பிரதான தேர்தல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எதற்கானது? இல்ல ஒரு நிமிஷம், நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எது குறித்தது? நாட்டை யார் ஆள வேண்டும் என்பது. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல திமுக அரசை எதிர்த்து தான் அவர் அதிகமா பேசினாரே தவிர, பத்தாண்டு காலம் இறுதிக்கு வெளியே வந்த பிறகு நீங்க குறை சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, உங்க தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பாஜகவை எதிர்த்து என்ன பேசுனீங்க, மதவெறியை எதிர்த்து என்ன பேசுனீங்க? ஆனா இப்ப என்னன்னா, இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் நீங்க பாமகவை அல்ல பாஜகவை ஆதரிக்கிறீர்கள். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து பாமக அதிக ஓட்டு வாங்கினா அது யாரு ஜம்ப முடிச்சுக்குவா? பாஜக கூட்டணி தான் அதுக்கான கிளைம் வரப்போகுது. நான் அழிக்கிறார்ன்னு சொல்றது என்பது பாஜக வளர்வது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. மனுஷ்யபுத்திரன் சொன்ன மாதிரி வளரவும் இல்லை. அவர்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் அந்த வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்காங்க. ஆனால் அதிமுக வலுவான போராட்டத்தை 40 தொகுதியிலும் நடந்து இருந்தால் இத்தனை தொகுதிகளில் காப்புத்தொகையை இழந்திருக்க மாட்டார்கள். பல இடங்களிலே சில இடங்களிலே 4வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அதனுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எடுத்த வியூகம்னு சொன்னார் இல்லையா, அந்த தவறான வியூகத்தின் தொடர்ச்சி தான் விக்கிரவாண்டியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாமகவை ஆதரிக்கிறோம் என்பதுதான் பொருள்படும். அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க இந்த தேர்தலில். நீங்க திமுகவை எதிர்ப்பு நேரடியாக களத்திலே எதிர்ப்பதற்கு பதிலாக போய் பாஜக பின்னால் ஒளிஞ்சுக்கிறது என்பது அல்லது மறைமுகமாக ஆதரிப்பது என்பது எந்த வகையிலும் அந்த கட்சிக்கு நல்லதல்ல. அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவவாதின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் இப்போ இதுக்கே நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதெல்லாம் கடுமையாக எதுக்குறேன்னு சொன்னால் அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை அல்லது அந்த சான்றிதழை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக எதிர்கொண்டிருக்க வேண்டும், புறக்கணித்தது என்பது மறைமுகமாக பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு ஆதரவு நிலைப்பாடே ஆகும்.